எங்க மாமனார் ரொம்ப 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 மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். நான் கேட்பேன் அம்மா கிட்ட, எப்படிமா சமாளிக்கிறீங்க இவர? நான் அவங்ககிட்ட கேளுங்க அப்புறமா, நான் கேட்டிருக்கேன், எப்படிமா அப்பாவை சமாளிக்கிறீங்க? அம்மா சொன்னதுமா, தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை. ஒரு காலம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு நான் போக மாட்டேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் ஜப அறையில என் தேவனோடு கூட போராடி நான் மேற்கொள்ளுவேன் என்ற முடிவை நான் அப்பவே எடுத்துட்டேன் ஜெசிமா. அதனாலதான் நான் எக்காரணத்து கொண்டும் ஒரு பிரச்சனைனாலும் அதை தீர்த்து வைப்பதற்கு என்னால முடிந்த அளவுக்கு நான் என்னை மாற்றிக்கொள்வேன் என்று அம்மா சொல்லுவாங்க. 10 ஆண்டுகள் அப்பாக்காக இடைவிடாம ஜபிச்சாங்க. இன்றைக்கு அவர் ஒரு ஊழியக்காரரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க 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 ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அப்படி மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஒரு நல்ல மனைவியாய், ஆச்சரியப்படுறத்தக்கதாய், ஒரு ரெபேக்காளை போல ஈசாக்குக்கென்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார்.